ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். புதுசாக நம்ம சேனலுக்கு உள்ளே வந்திருக்க ஆட்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த விஷயத்தை சொல்கிறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 10th தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம், 12th தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கோம். அதேமாதிரி டெலிகிராம் சேனல் இருக்குது. இது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ளூ பிரிண்ட் என்ன பண்ணிக்கோனா அப்லோட் பண்ணியிருக்கோம். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் எடுத்து யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் 12th சம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சமும் நம்ம ரொம்ப எளிமையான முறையில் டீச் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு எந்த சம் வேணுமோ, உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் 4.1 வேணும்னா எக்ஸாம்பிள் 4.1 வின்சென்ட் மேக்ஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 12th சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து வந்துடும், சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோ. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நான் வந்து நம்ம சேனலில் மட்டும் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்ட உடனே வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேரோ இல்லை ஒரு 5 பேராவது என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று பேட் வேர்ட்ஸில் பசங்க திட்டுறாங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கமெண்ட் வந்து நெகட்டிவான கமெண்ட் வந்து கண்டிப்பாக வரும். இது வந்து இந்த வருஷம் மட்டும் நடக்கலை, போன வருஷம் நடந்தது தான். இதை வந்து நான் வந்து நம்ம எப்பயுமே எல்லா நம்ம சேனலில் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம், சரியா? அதாவது லாஸ்ட் இயர் வந்து நடந்த விஷயங்கள் வந்து வேறு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th ஏதோ ஒரு மார்க் இருந்துச்சு, 11th ஏதோ ஒரு மார்க் இருந்துச்சு, 12th ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடந்துச்சு, அதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா ஒரு மார்க் வந்து போட்டு என்ன பண்ணாங்க கொடுத்துட்டாங்க. அந்த மார்க் மூலியமாக அந்த பசங்களுக்கு வந்த பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லி உங்களோட சீனியர்கிட்ட கொஞ்சம் நீங்கள் கேட்டு பாருங்களேன். கேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே சொல்லுவீங்க, ஐயோ எக்ஸாம் எனக்கு வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக நீங்களே சொல்லுவீங்க, சரியா? உதாரணத்துக்கு இப்போ ஒரு கால் வந்து எனக்கு என்னென்னா ஒரு பையன் வந்து கால் பண்ணேன். என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோயலா காலேஜில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து அந்த பையன் வந்து படிச்சுருக்கான். அந்த பையனால் என்ன பண்ண முடியலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார், என்னால் முடியலை அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த பையன் வந்து கால் பண்ணி என்ன சொல்லி கேட்குறேன்னா, சார் நான் வந்து பேராமெடிக்கல் போகலான்னு இருக்கேன், நான் வந்து இப்போ டிஸ்கன்யூ பண்ணேன்னா எனக்கு 12th முடிச்ச மாதிரி டிசி தருவாங்களா இல்லை வந்து டிஸ்கன்யூ டிசி தருவாங்களா, இதை வச்சு நான் வந்து பேராமெடிக்கல் போய் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த பையன் கேட்குறேன். ஏன் தம்பி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு மேக்ஸ் மார்க் என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன், சார் 100க்கு 85 அப்படின்னு சொல்லி 85 மார்க் எடுத்துருக்கேன், ஏன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கஷ்டம்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் எக்ஸாம்னு நடந்துச்சுன்னா நான் பாஸ் ஆகிப்போனா என்னன்னே தெரில அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்லும் போது எனக்குள்ளே என்ன தோணுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வைக்காதது நம்மளோட லெவல் நமக்கே தெரியாமல் அந்த பையனுக்கு போயிருக்கு பார்த்தீங்களா. நான் வந்து இந்த அந்த பையன் வந்து நான் வந்து குறைவாக மதிப்பில்லை, ஒருவேளை அவனுக்கு வந்து வேறு திறமைகள் இருந்திருக்கலாம், சரியா? ஏன்னா இந்த மாதிரி மார்க் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்காமல் போட்டனால நிறையா பேர் அவங்களோட அதாவது அவங்களோட நிலைமை என்னான்னு புரிஞ்சுக்காமல் நிறையா பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்ல காலேஜ்லேயும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சீட் கிடச்சிருக்கு, அந்த பசங்க இப்போ புலம்புறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேக்ஸ் ஒன்றுமே புரியலை, எங்களுக்கு வந்து M1 பேப்பர் ஒன்றுமே புரியல, நீங்கள் டீச் பண்ணுங்கள் சார், நீங்கள் டியூஷன் கண்டக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க கால் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பசங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா M1, M2, M3, M4 அப்படின்னு சொல்லி 4 பேப்பர் இருக்குது. இந்த 4 பேப்பரில் அரியர் வச்சுட்டாங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக கடைசி வரைக்கும் என்ன பண்ணவே முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அரியரை தூக்கவே முடியாது. அந்த அரியர் இருந்துச்சுன்னா என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம ஜாபுக்கு போகவே முடியாது. எப்பயும் போல் இன்ஜினியரிங் படித்தவங்களாம் சும்மா சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லும் போது இந்த மாதிரி ஆட்கள் தான் சும்மா சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், 12th எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம எல்லாருமே இப்போ நானே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னா நான் அடிக்கடி இந்த விஷயத்தை நான் சொல்லுவேன் பசங்கள்ட்ட. என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்கள் நிலைமையில் தான் நானும் சொல்லுவேன் எக்ஸாம் வேணான்னு தான் சொல்லுவேன். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்வைஸ் சொல்கிற ஆட்களை நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றும் மதிக்கிறது இல்லை, இல்லாட்டி அந்த அட்வைஸை நம்ம கேட்குறதே இல்லை. இதுதான் இப்போதைக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை, சரியா? நிறையா யூடியூப் சேனலில் மகிழ்ச்சி செய்தி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து என்ன பண்ணிட்டாங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி செய்தி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. இது வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் வந்து உடன்பாடே கிடையாது. எது மகிழ்ச்சி செய்தினா ஸ்கூல் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா தான் அது வந்து பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி செய்தியாக இருக்கணும். அதுதான் வந்து பசங்களுக்கு, ஏன்னா 12th லைஃப்பை வந்து நீங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க மிஸ் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் அந்த 12th அந்த ஸ்டூடெண்ட் லைஃப் வந்து எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா, கடவுளோட அதாவது கடவுளே வந்து அந்த 12th வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூல் லைஃப்பில் என்ன அதுவும் 12th வந்து பார்த்திங்கன்னா கடவுளே வந்து என்ன பண்ணோம் அந்த 12th லைஃப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற காலங்கள்லாம் இருந்திருக்கு. அப்படின்னு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு இமேஜின் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம் திங்க் பண்ணல. ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12th லைஃப் அதாவது அந்த எந்த ஒரு கவலையுமே இல்லாமல், சரியா, என் வீட்டோட
வீட்டை பற்றி எந்த கவலையும் இல்லாமல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா பணத்தை பற்றி எந்த கவலையுமே இல்லாமல் நம்ம கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அந்த நாட்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டுவெல்த்து சரியா. ஏன்னா காலேஜ் போனவுடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நிறைய சமுதாயத்தில் நிறைய பேர்த்த மீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்குவீங்க சரியா. காசு இல்லாமல் இருக்கும், ஒரு நாள் அதிகமாக காசு இருக்கும், நிறைய பசங்களை நீங்கள் சந்திப்பீங்க, அப்போ வந்து ஃபீல் பண்ணக்கூடிய நாட்கள் வரும். ஆனால் இந்த ஸ்கூல் லைஃப்பை நீங்கள் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதாவது ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவோம்னு நினச்சி பாருங்கள். ரெண்டு நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், மூணாம் நாள் போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்கூல் எப்படா ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லி நினைப்போம் சரியா. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த் மார்க் வந்து தான் லாஸ்ட் இயர் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த டுவெல்த் மார்க் வந்து போடாதனால, அதாவது டுவெல்த்து எக்ஸாம் வந்து நடக்காதனால எல்லா பேருமே ஹை மார்க்கு, எல்லா பேருமே வந்து 190 மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 மேலே என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து 190 மேலே மட்டும் அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ எல்லா பேத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நல்ல மார்க் எடுத்துகிறேன், எனக்கு நல்ல காலேஜ் வேணும், நல்ல காலேஜ் வேணும், நல்ல காலேஜ் வேணும்னு சொல்லி தேடி தேடி இன்ன நேரம் வரைக்கும் போன வருஷம் பசங்க இன்னமும் காலேஜ் ஜாயின் பண்ணாத பசங்க நிறையா பேர் இருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு என்ன பண்ணணும் பிரிச்சுடுவோம் நம்ம. என்னான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ லேர்னர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிடலாம். பிரித்தாங்கன்னா அதுக்குரிய ஸ்டடீஸ் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தேடி போகிறப்ப வாய்ப்புகள் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து வந்து சேரும். ஏன்னா நம்மளோட நிலைமையே நமக்கு தெரியலை அப்படின்னா நம்ம அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பெரிய ஒரு லெவலுக்கு ஹை லெவலுக்கு நம்ம வந்து கால் வைக்கும் போது தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கஷ்டப்படக்கூடிய நிலைமைகள் வரும். அதனால தான் ஃப்யூச்சரில் கஷ்டப்பட போகிறீங்க அப்படி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெல்த் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். அதனால் கண்டிப்பாக டுவெல்த் எக்ஸாம் வந்து இந்த வருஷம் நடந்துடும் ஃப்ரெண்ட்ஸ், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ரிவிஷன் நடந்தால் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே ஃபஸ்ட் ரிவிஷன் மார்க்கை போடுறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரியா. இப்போ இன்னையிலேருந்து உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்துருக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரி தொற்று வந்து என்ன ஆயிடுச்சு குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு சரியா. அப்போ வரக்கூடிய நாட்களில் என்ன ஆக போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வரக்கூடிய நாட்களில் குறைய ஆரம்பிச்சு இந்தியா லெவலில் குறைய ஆரம்பிச்சிருச்சு, தமிழ்நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலையும் வந்து பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறப்ப நல்லபடியாக நமக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து பிப்ரவரி அந்த 15th மேலே கூட இல்லை 20th மேலே கூட நமக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு நேரடி வகுப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். டுவெல்த்து மார்க் வச்சு உங்களுக்கு வந்து டுவெல்த்து மார்க் தான் உங்களை என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபே டிசைட் பண்ண போது அதில் போய் நம்ம விளையாடவே கூடாது. அதனால தான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்குது. எக்ஸாம் நடந்தால் மட்டும்தான் யார் தெரியுமா எக்ஸாம் வேணாம்னு சொல்லுவா எப்பாடா எனக்கு, அதாவது நான் படிக்கவே வேணாம், நான் 35 மார்க் நானாக படித்து எழுதுனா 35 மார்க் தான் எடுப்பேன், ஆனால் கவர்மெண்ட்டாக பார்த்து போட்டால் 80 மார்க் மேலே போட்டுருந்துமா. அந்த மாதிரி ஆட்கள் தான் எக்ஸாம் வேணான்னு சொல்கிறேன், அந்த மாதிரி ஆட்கள் தான் நம்மளை என்ன பண்ணுறோன்னு சொல்லி பார்த்தோன்னா கெட்ட வார்த்தையில் திட்டுறது, இந்த மாதிரி பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஆட்கள் தான். ஆனால் நல்லா படிக்கணும்னு நினைக்கிற பசங்க வந்து கண்டிப்பாக எங்களுக்கு எக்ஸாம் வேணும் சார்ன்னு தான் என்ன பண்ணியிருக்காங்க எதிர்பார்த்துருக்காங்க. நிறைய பசங்க ஃபீல் பண்ணாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் நல்லா ஃபஸ்ட் ரிவிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேனே அப்படி மிஸ் இந்த எக்ஸாம் நடந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண பசங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக தான் நம்ம சேனலில் என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம அப்லோட் பண்ணுறோம். வரக்கூடிய நாட்கள் நிறைய வீடியோஸும் நிறையா டிப்ஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. நம்ம சேனலை நல்லபடியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முன்னிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.